Hey guys, what's up and welcome back to my channel. So, in this video, I have a recent purchase from Amazon. That is an Amazon haul video. So, in the haul video, I have a lot of products from Amazon. Video watch panna continue pannunga and ninga enna channel ku subscribe pannalana udane subscribe panni vechukonga also ninga enna vena instagram la follow pannala appadina this is my insta handle udane poi check out panni follow pannikonga so without further ranting let's quickly jump into the video. In the haul video, I will cut up all the products and links in the description box. You can definitely check and use and purchase. So, the first product is this cuffs and lashes brushes. So, this is two brushes. First brush is cuffs and lashes foundation brush. This brush is number F013. The brush is this brush. So innikku makeup ku na indha brush use pannanaladha indha oru shade la irukku adanal adhu yaarum kandukadinga so actually indha brush oda specialty enna nu pathina indha mari tapered ah irukum so ungalku vandha face la ipdi vechi apply pannadukku romba romba convenient ah irukku and indha brush vandha 250 something da also indha brushes vandha romba romba smooth ah good quality ah irukku romba densely packed ah irukku and adoda velaya romba super ah pannudhu and the brush oda marks strokes adellam theriyala romba romba soft ah irukku and blending um vandha romba amazing ah pannudhu I really love this brush idu vandha 200 to 300 and the range kulla da irukku so ninga yaradhu oru nalla foundation brush try பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படினா beginner ஆ இருந்தாலும் சரி already நீங்க makeup products யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி definitely do check it out it's such an amazing good quality foundation blending brush cuffs and lashes ல இருந்து இன்னொரு ஒரு brush வாங்கி இருந்தேன் so இது வந்து small concealer brush இதோட நம்பர் வந்து F019 so இப்படி தான் இருக்கு இந்த brush இது again பாத்தீங்கனா யூசுவலா ரவுண்டா இருக்கும் brushes பட் இது பாத்தீங்கனா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பிஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு கொஞ்சம் நேரோவா இருக்கு ரவுண்டா இல்ல brush இப்போ பாத்தீங்கனா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு பட் கொஞ்சம் நல்லாவே டென்ஸா இருக்கு சோ உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாம் போய் கன்சீலர் ப்ளெண்டிங் பண்றது இந்த கார்னர்ஸ் எல்லாம் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு சோ இத வச்சு கன்சீலர் ப்ளெண்டிங் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வேலை முடிது and again இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு செம்ம குவாலிட்டியா இருக்கு and again இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து இட்ஸ் between 200 to 300 சோ இந்த ரெண்டு பிரஷ் வந்து நான் cuffs and lashes ல இருந்து எடுத்துறேன் சோ again cuffs and lashes ல இருந்து இந்த கான்டூர் ப்ராடக்ட் இதோட நேம் வந்து கப்பி கேக் கான்டோ பேர் வந்து செம்ம கியூட்டா இருக்கு இதுல நான் பிக் பண்ணி இருக்கிற ஷேட் நேம் வந்து பாத்தீங்கன்னா கோகனட்ஸ் சோ இப்படிதான் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு கியூட் லிட்டில் பேக்கேஜிங்ல வருது அண்ட் இந்த ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு டஸ்கி டு டீப்பர் காம்ப்ளெக்ஷன் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சட்டில் ப்ரான்சிங் பவுடர் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல வார்ம் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜிங்கோட ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பிராண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இது எந்த பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஆர் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஸோ இதுலேருந்து நான் 3 ஐஷேடோ பேலட்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பேலட் வந்து இதுதான் இது வந்து கேரமல் பிரவுன் அப்படிங்கிற ஒரு ஐஷேடோ பேலட் இது வந்து ஒரு ஹுடா பியூட்டியோட கேரமல் பிரவுன் ஐஷேடோ பேலட்டோட எக்ஸாக்ட் டியூப் மாதிரி இருக்கு பேக்கேஜிங் செம்மையா இருக்கு உள்ள இந்த மாதிரி கலர் தீம் இருக்கு அண்ட் மேல வந்து மிரர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ரியலி குட் அண்ட் இதோட கலர் தீம் வந்து இந்த மாதிரி இருக்கு ஒரு மாதிரி கேரமல் பிரவுன் ஷேட்ல இருக்கு இந்த பேலட்ல வந்து 5 ஷிம்மர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 4 மேட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்வாட்ச் அண்ட் ஷோ இந்த ஷிம்மர் ஷேட் ரெண்டு மேட் ஷேட் காட்டுறேன் ஸோ இதுதான் எனக்கு அவ்வளோவா எடுக்காது ஓகே ஸோ மேட் ஷேட்ஸ்லாம் வந்து பயங்கர பிக்மெண்டடாக இருக்குது பட் ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து ஓகே ஆவரேஜாக தான் இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது பட் நீங்கள் ஏதாவது செட்டிங் ஸ்ப்ரே ப்ரெஷில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்டை பிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிக்மெண்டேஷன் நினைக்கிறேன் பை த வே இதோட ப்ரைஸ் வந்து 249 அண்ட் 249க்கு சச் அ கார்ஜியஸ் பேக்கேஜிங் அண்ட் உள்ள இந்த மாதிரி கலர் தீம் மிரர் எல்லாமே வந்து கிரேட் லைக்
இதோட ஷிம்மர் ஷேட்ஸ் மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இதே ரேஞ்ச்ல இருந்து இன்னொரு ஒரு பேலட் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஒன், இது வந்து சாக்லேட் ப்ரௌன் அப்படிங்கிற ஷேட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கேரமல் ப்ரௌன், அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் சாக்லேட் ப்ரௌன். இதோட பேக்கேஜிங்கும் அகேன் சிமிலரா தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு கலர் தீம், அண்ட் இதுலயும் வந்து கிளாஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பேலட்ல வந்து ஒரு மாதிரி கேரமலைஸ்டு ப்ரௌன் இருந்தது கலர் தீம், இதுல வந்து ஒரு நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் தீம்ல இருக்கு. ஸோ லெட் மீ ஸ்வாட்ச் இதோட பிக்மெண்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா க்ரீமியா பட்டரியா இருக்க மாதிரி தான் இருக்கு. லெட் மீ ட்ரை. ஓகே, இந்த ஷேட் அண்ட் இந்த ஷேட். ஓகே, okay, now wow, matte shades ellame nalla pigmented ah irukku. Shimmer shade, it's good. Wow, இந்த பேலட்ல இருக்கிற ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கேரமல் ப்ரௌன் பேலட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த சாக்லேட் ப்ரௌன் பேலட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. லைக் போத் மேட் அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்லேருந்து ஒரு பேலட் பிக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாக்லேட் ப்ரௌன் பேலட் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே ரேஞ்ச்லேருந்து இன்னொரு ஐஷேடோ பேலட் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அது. இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் தீம் இருக்க மாதிரி. இந்த வேரியண்டோட நேம் வந்து இட்ஸ் மை பிளஷர். இதோட கலர் தீம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, பட் இதோட பேக்கேஜிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் தீம் தான். உள்ள ஓபன் பண்ணோம்னா இதுக்கும் மேல வந்து மிரர் இருக்கு. உள்ள இருக்கிற ஐ ஷேடோ வந்து இந்த மாதிரி பேன் ஃபார்மேட்ல இருக்கு. இங்க மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி இதோட கலர் தீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் ஷேட்ஸ் ஓரியன்டா தான் இருக்கு. ஸோ லெட் மீ ஸ்வாட்ச் இட். இதோட மேட் கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட் குட். லைட் கலர்ட் ஷிம்மர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதோட ஃபினிஷ் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை, பட் டார்க் கலர்ட் ஷிம்மர் ஐ ஷேடோஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வச்சு சீக்கிரமே ஒரு லுக் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மூணு ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருந்தேன். அடுத்தும் அகெயின் ஒரு ஐஷேடோ பேலட் தான். சடனாக எனக்கு இன்னமும் ஐஷேடோ பேலட் பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய ஐஷேடோ பேலட்டாக வாங்கி குமிச்சிட்ருக்கேன், பட் ஒரு லுக்குக்கு வந்து மெயின் ஐஷேடோ பேலட் தான். வாங்குறது எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வாங்குறேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹார்ட் வெடிக்கலை, பாக்கெட் ஓட்டே ஆகலை. ஸோ யா, அப்போ ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கின ஐஷேடோ பேலட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நிக்கா கேயோட ஓ ஹனி ஐஷேடோ பேலட். எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து எஸ்எஃப்ஆர் கலர்ஸை விட கொஞ்சம் கூட தான், லைக் 100 rupees கூடன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து மிரர் இல்லை, அண்ட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் தீம் இருக்கிற ஒரு பேலட். ஸோ இதில் இருக்கிற மேட் ஷேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கோ டேக் திஸ் ஒன், நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம், அப்புறம் இதை எடுத்துக்கலாம். இந்த மேட் ஷேட் எல்லாமே வந்து செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஷிம்மர் ஷேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். திஸ் ஒன், this one, this one, this one. Wow. Super. செம்மையா இருக்கு, கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நிக்காக்கேயோட ஐஷேடோ பேலட்ஸ் எல்லாமே வந்து எஸ்எஃப்ஆர் கலர்ஸ் ஐஷேடோ பேலட்டை விட ரொம்ப பிக்மெண்டடா, ரொம்ப இன்டென்ஸா நல்லா இருக்கு. லைக் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கேஜிங் ஓகே ஆவரேஜா இருந்தாலும் உள்ள இருக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கலபாரோட ப்ரைமர் வாங்கினேன். ஸோ இதுதான், இது கலபாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர். ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ கலபாரில் வந்து ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டுடோரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் பேஸ் மேக்கப் ஆகுது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். இது மார்ஸோட மஸ்காரா. ஸோ இதுதான் அது. இது மார்ஸோட ஃபேபியூலாஷ் மஸ்காரா. மார்ஸோட ஒன் பிராண்ட் மேக்கப் டுடோரியல் திரும்ப பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிராண்டில்
இந்த தடவை மஸ்காரா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் மாசோட ஒன் பிராண்ட் டுட்டோரியல்ல மிஸ் பண்ணி இந்த ஐட்டம்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்ஸோட ஃபேபியூலாஷ் மஸ்காரா. இதோட பேக்கேஜிங் வந்து ஆசமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்விஸ் பியூட்டி, எஸ்எஃப்ஆர் கலர்ஸ், மார்ஸ் இவங்கெலாம் வந்து செம்மையாக பேக்கேஜிங் பண்ணுறாங்க. பேக்கேஜிங்லாம் ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் கூட இட்ஸ் ரியலி குட். தே ஆர் ஸ்கேலிங் அப் தேர் கேம். ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் அந்த பிராண்டை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. டெஃபினட்டாக இது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் அடுத்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் வந்து இதுதான். இது இன்சைட்டோட ஹைலைட்டர். இட்ஸ் நாட் அ லிக்விட் ஹைலைட்டர் அண்ட் இட்ஸ் நாட் அ பவுடர் ஒன், இட்ஸ் அ க்ரெம் ஹைலைட்டர். ஸோ வந்து உங்களுக்கு பிளண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி சூப்பரான கோல்டு ஷேடில் இருக்குது. இந்த ஷேடோட நேம் வந்து ஏஞ்சலிக் பியூட்டி. ஷேட் நம்பர் இஸ் 03. Let me swatch it. எங்க காட்டுறதுனே தெரியலையே. ஹோல் ஏரியா ஃபில்டா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஒன். ட்ரை பண்ணி பாக்குறேன். பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் வச்சே நான் வந்து என்னால் பிளெண்ட் பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு க்ளோ ஃப்ரம் வித்தின் எடுத்துகிட்டு வருது இந்த பர்டிகுலர் ஹைலைட்டர். ஐ ரியலி ரியலி லவ் திஸ் ஒன். நான் ஆல்ரெடி வந்து பேக்கோட ஹைலைட்டர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டிருக்கனால கொஞ்சம் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபிங்கர்ஸில் பார்க்குறப்போ, ஸ்கின்ல அப்ளை பண்ணி பார்க்குறப்போ, இது ஒரு மாதிரி நேச்சுரல் க்ளோ கிரியேட் பண்ணுற ஒரு ஹைலைட்டராக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஐ திங்க் திஸ் ஒன் ரீட்டெயில்ஸ் ஃபார் 90 ரூபீஸ். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு மாதிரி க்ரீம் ஹைலைட்டர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி டூ செக் இட் அவுட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் திஸ் ஒன். இது வந்து டாஸ்லரோட கிளாசிக் காம்பாக்ட் பவுடர். ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ரியலி குட் அஃபோர்டபுள் ப்ரான்சிங் ப்ராடக்ட் அண்ட் ஐ எண்டட் அப் பிக்கிங் திஸ் ஒன். இது வந்து இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 80 ரூபீஸ் அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ப்ரான்ஸ் ஃபார் டீப்பர் காம்ப்ளெக்ஷன். இதில் வந்து லாஸ்ட் டூ ஷேட்ஸ் இருக்குது, லைக் கான்டோ அண்ட் டஸ்கி. இது வந்து லாஸ்ட் டூ ஷேட்ஸ். நான் வந்து டஸ்கி அப்படிங்கிற ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஷேட் டஸ்கி லுக்ஸ் லைக். உங்களுக்கு கேமராவில் லைட்டாக தெரியலாம், பட் when you use it, ரொம்ப ரொம்ப சட்டிலான பியூட்டிஃபுல் பிரான்சிங் பவுடர் ஃபார் டீப்பர் காம்ப்ளெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்குது. லைக் பிரான்ஸ் பண்ணியிருக்கணும், பட் ரொம்ப யாருக்கும் அப்படியே தெரியக்கூடாது. ரொம்ப ஒரு சட்டில் பிரான்ஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கடுத்து கான்டோர்னு ஒரு ஷேட் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ பிக் திஸ் ஒன். இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட் வாங்க முடியாது. இதில் ரெண்டு குவான்டிட்டி வாங்கணும். அதாவது ரெண்டு காம்பாக்ட் பவுடர் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரே ஷேட் ரெண்டு பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் வந்து இதை கார்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ எஸ், நான் வந்து ரெண்டு ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் ஃபார் மீ அண்ட் இன்னொன்று ஒரு அன்யூஸ்டு ப்ராடக்ட் வந்து நான் எடுத்து கிவ் அவேல வைக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி கிவ் அவே பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் நடக்கும். நீங்களும் வந்து கிவ் அவே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன க்ரைட்டீரியா தான், நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அண்ட் ஆல்சோ என் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ யூடியூப் சேனல் நீங்க உடனே கிவ் அவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா, திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க டெஃபினட்டா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதுல இன்னொரு ப்ராடக்ட் கிவ் அவே போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து கேல் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேக்கப் பிளெண்டர். இது வந்து லேட்டெக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஹைப்போ அலர்ஜெனிக் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 199 ஐ திங்க். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூட்டி பிளெண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து மார்ஸோட பியூட்டி பிளெண்டர் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ஷாட், அதனால வாங்கினேன். ஸோ எஸ், அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த செட் ஆஃப் இயரிங். இட்ஸ் ஃப்ரம் ஜுவல்ஸ் கேலக்ஸி. இந்த மாதிரி மூணு லூப் இயரிங்ஸ் இருக்குது அண்ட் தென் மூணு ஸ்டட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த லூப்ஸ் கூட வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ யா, ஸோ எஸ், இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இது வந்து கேரட் காட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் இந்த இயரிங் பிக் பண்ணியிருந்தேன். ஐ ஷோ யூ. இதுதான் அந்த இயரிங்.
இந்த ஃபுல்லுமே குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் தென் இந்த ஹேங்கிங்லேயும் கூட வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இந்த மாதிரி ஒயிட் பேர்லி பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு காஜியஸான இயரிங் ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஒரு இயரிங் பிக் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் அகெயின் இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 280 சம்திங் பட் இதோட குவாலிட்டி அண்ட் இதோட ஃபினிஷ்க்கு வந்து 280 சூப்பர் குட் டீல் ஸோ எஸ் இதெல்லாம் தான் நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன் நான் இப்போ காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் இதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் தட்ஸ் இப் யூர் டன் வித் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப் ஸோ நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ மீட் யூ கைஸ் அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா பை பை